அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எஸ்ஏ எக்ஸாம் நல்லா எழுதியிருப்பீங்க, அப்படி தான் நான் க்வெஸ்சன் ஈஸியாக இருந்திருக்கும். சரி, இப்போ எஸ்ஏ எக்ஸாமுக்கு நம்ம ஆன்சர் கீ எல்லாம் செக் பண்ணி பார்த்துருப்போம், எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்ட்டு தோராயமாக செக் பண்ணி பார்த்துருப்போம். நமக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், எவ்வளோ தான் கட் ஆஃப் வரும் அப்படின்ட்டு ஒரு டவுட் வந்திருக்கும், அப்படி தானே. இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன், எப்படி வந்து நம்ம கட் ஆஃப் மார்க்கை ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேட்டகரிஸ் வைஸாக ஓபிசியில் பிஎஸ்டியும் வச்சுருந்தாங்கன்னா, நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா சார், சப் கேட்டகரி எனக்கு இருக்குது சார் அப்படின்றவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரெடிக்ஷனை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றத மோரார்லஸ் சொல்லிடலாம், சரிங்களா. சரி, இந்த ஃபார்ம் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்ம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இல்லை நம்ம லோகோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நேம் கேட்கும், நேமை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நேமை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை பிரகாஷ் நேமை என்டர் பண்ணிடணும். சரி, நேமை என்டர் பண்ணோன்னே மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர் கரெக்டான மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். மொபைல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள், 8056 7. மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஜெண்டர் என்னன்னு கேட்கும், கரெக்டான ஜெண்டரை டிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிக் ஆயிரும், ரெண்டு மூணு கிளிக் பண்ணக்கூடாது, ஏன்னா செலக்ட் வேலிட் ஜெண்டர் மட்டும்தான் கேட்கும், ஏதாவது ஒரு ஜெண்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கேட்டகரி, எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் டர்ன் அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப் கேட்டகரி, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் கொடுங்க, ரெண்டுமே இருந்தாலும் ஸ்போர்ட்ஸு நான் பிஎஸ்டிஎம் பர்சன் சார் அப்படின்னாலும் ரெண்டுமே கொடுக்கலாம். ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கேன், பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன், சரிங்களா, இதில் கொடுக்கலாம், சரிங்களா. அப்போ சப் கேட்டகரி. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கரெக்டட் இன் ஜென்ரல் ஸ்டடிஸ் அவுட் ஆஃப் 140, 140க்கு எத்தனை க்வெஸ்சன் போட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 120 க்வெஸ்சன் போட்டிருக்கேன் சார் அப்படின்னா 120 அப்படின்னு என்டர் பண்ணுங்கள், சரிங்களா, 120 என்டர் பண்ணுங்கள். அடுத்து நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கரெக்டுன்னு கட்டாய தமிழ், கட்டாய தமிழில் எத்தனை க்வெஸ்சன் போட்டீங்க. இப்போ 100க்கு நான் ஒரு 60 க்வெஸ்சன் போட்டிருக்கேன் சார் அப்படின்றத என்டர் பண்ணுங்கள், சரிங்களா. கட்டாய தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 40 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும், அப்போ தான் உங்களோட மெயின் பேப்பர் வேலிட் ஆகும், சரிங்களா, அப்போ தான் வேலிடேஷனை எடுத்துக்குவாங்க. சரி, அடுத்து நீங்கள் எத்தனை க்வெஸ்சன் போட்டீங்க, உங்களோட ரேஞ்ச் எவ்வளவு. இப்போ 120 போட்டீங்க அப்படின்னா 120 க்வெஸ்சன் போட்டிருக்கீங்கன்னா 116 120 கிளிக் பண்ணணும், சரிங்களா, 116 120 கிளிக் பண்ணி விடுங்க. சரி, அடுத்து இஃப் எனி கமெண்ட் இருந்துச்சுன்னா கொடுங்க, சரிங்களா, தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துட்டு கடைசியாக சப்மிட் கொடுத்துடணும், சரிங்களா. சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி காட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் யுவர் ரெஸ்பான்ஸ் ஹேஸ் பீன் ரெக்கார்டுன்னு காட்டும், சரிங்களா. இப்போ இது எல்லாத்தையும் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, கரெக்டான கட் ஆஃப் மோரார்லஸ் இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். நீங்கள் அதுக்கப்புறம் ஃபிசிக்கலுக்கு தயாராகிடலாம், சரிங்களா. இப்போ இங்கே கொடுக்கக்கூடிய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 140 க்வெஸ்சன்ஸுக்கு 70 மார்க்ஸ்க்கு எவ்வளவு கட் ஆஃப் இருந்தால் போதும். அடுத்து இருக்கிற 30 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் இருக்குது, சர்டிஃபிகேட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்வியூ இருக்குது, இதெல்லாம் சேர்த்து தான் அந்த 30 மார்க். இப்போ நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடியது ஒன்லி ஃபார் 70 மார்க்ஸ். இப்போ 70க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதை வச்சு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிக்கலாம், சரிங்களா. சரி, எல்லோரும் ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகுங்க. தேங்க்யூ.